ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தனக்கும் தனிப்பட்ட ரீதியில் எவ்வித முரண்பாடும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தில் பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை செயற்படுத்த முனைந்ததால் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றன. இளம் தலைமுறையினர் பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை அறியாமல் இருப்பது பிரிதொரு பிரச்சினையாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற பண்டாரநாயக்கவின் 124வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பண்டாரநாயக்க மதித்துமா உபன்ன தவசி தமாய் மே ஜனமாரியாட்ட மம ஜனாதிபதி மகே ஆண்டுவே அபியந்திரம் அற்புத அதி உணே பண்டாரநாயக தர்சனைய கிரியாத்மக கரண்டகியில் மகே தர்சனையாத் அந்த தட்சிணாசிக தேசபாலன தர்சனையாத் கீன திகதமாய் ஹெப்புனே ஏமனத்துவ வர்த்தமான ஜனாதிபதித்துமா கேய் மகே கிசும பௌஜலிக கட்டுமா கிசிந்து பிரஸ்னையாக ஏமதையாக நே பிரதிபத்திமே பிரஸ்னையாக திபுனே ஏ வகையும் அதத்திபின பிரஸ்னைய மே பண்டாரநாயக மகத்தியாகி தர்சனே முகத்து கீழ அத இன்ன அழு பரப்புற நொதனே விசேஷன்ம அருகலே சிட்டி தருண பிரிஸ் ஓம் தன்வத்த ஹோ நதுனத்துவ ஓம் இல்லா சிட்டியே பண்டாரநாயக தர்சனே துள மேரட் பாலனை கழிப்பீ கேள சிஸ்டம் சேஞ்ச் கீழ இல்லுவே வினச ஏ அவசிய சமாஜ ஆர்த்திக தேசபாலன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் SWRD பண்டாரநாயக்கவின் பிறந்த தினமான ஜனவரி 8ஆம் திகதி நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டேன். நல்லாட்சி அரசாங்கத்தில் பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை எனது அரசியல் கொள்கைகளுடன் ஒன்றிணைத்து பண்டாரநாயக்கவின் கொள்கைக்கு மாற்றுக் கொள்கையுடன் பயணித்ததால் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றன. இதனை விடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எனக்கும் நல்லாட்சி அரசாங்கத்தில் தனிப்பட்ட முரண்பாடுகள் ஏதும் காணப்படவில்லை. கொள்கை ரீதியில் பிரச்சனைகள் காணப்பட்டன. முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்க குறுகிய காலம் பதவி வகித்தார். அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த நான் எனது தந்தையுடன் பொலனர்வையிலிருந்து கொழும்புக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் இருந்தவாறு பண்டாரநாயக்கவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினேன். அப்போது எனக்கு 6 வயது. 3.5 வருட கால ஆட்சியில் பண்டாரநாயக்க நாட்டில் பல துறைகளில் மாற்றம் ஏற்படுத்தினார். பண்டாரநாயக்கவின் கொள்கையினால் இலங்கை சர்வதேச மட்டத்தில் நன்மதிப்பு பெற்றது. பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை தற்போதைய இளம் தலைமுறையினர் அறியாமல் இருப்பது பிரதான பிரச்சனையாக உள்ளது. விசேடமாக காலி முகத்திடல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அறிந்தோ அறியாமலோ பண்டாரநாயக்கவின் கொள்கைக்கு அமைய நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என குறிப்பிட்டார்கள். அரசியல் மற்றும் பொருளாதார முறைமை மாற்றம் வேண்டுமென இளைஞர்கள் குறிப்பிட்டார்கள். தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு பண்டாரநாயக்கவின் கொள்கையுடன் தீர்வு காண முடியும். 1947 பின்னர் ஆட்சி செய்த அரச தலைவர்களில் பண்டாரநாயக்க மற்றும் JR ஜெயவர்தன ஆகியோர் தூரநோக்கு கொள்கையுடையவர்கள் என குறிப்பிட முடியும். முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை முழு உலகமும் வரவேற்றது. பிளவுபடாத வெளிவிவகார கொள்கையுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதன் அவசியத்தை அவர் முழு உலகுக்கும் எடுத்து காட்டினார். SWRD பண்டாரநாயக்க சிங்கள மொழியை அரச மொழியாக பிரகடனப்படுத்தி பாரிய விளைவுகளை ஏற்படுத்தினார் என ஒரு தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். பண்டாரநாயக்கவின் சாபத்தினால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்ற உரையின் போது இருமுறை குறிப்பிட்டார். தற்போதைய பொருளாதார பாதிப்பு, ஏழ்மை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை பண்டாரநாயக்கவின் மீது சுமத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். இது வெறுக்கத்தக்கதுடன் முறையற்றது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார்.